Hi friends, welcome to Bachelor's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா முள்ளங்கி போட்டு ஒரு சிம்பிளா முள்ளங்கி பாசிப்பருப்பு போட்டு கூட்டு இல்லட்டி ஒரு கிரேவி. இது வந்து சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கூட இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கி வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். வதக்கறதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு வச்சிருக்கேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல எனக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் எதுவுமே கிடைக்கல, ஷாப்புக்கு இன்னும் போகல. ஸோ அதனால நான் இப்போ இருக்கிறத வச்சு பண்றேன். இப்போ நீங்க இதுக்கு தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய், ஜீரகம், தேங்காய் இது வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து நான் காரம் வந்து எதுவுமே ஆட் பண்ண போகிறதுல இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் குக்கர் எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுவி வச்ச பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கி ஆட் பண்ணி ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முள்ளங்கி கூட்டுக்கு தேவையானதுக்கு அரைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஜீரகம் போடுறேன், அப்புறம் தேங்காய். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு நேவா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கிடலாம். கடுகு போட்டாச்சு. நான் வந்து சின்ன கடுகு யூஸ் பண்றேன். நீங்க என்ன கடுகு யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு உளுத்தம் பருப்பு. எப்பவுமே நான் தாளிக்கிறது கருப்பு உளுத்தம் பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமா ஜீரகம் போடுங்க. ஆல்ரெடி நம்ம ஜீரகம் வந்து தேங்காயிலையும் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணலாம். என்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லை, அதனால கண்டிப்பாக நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோ, வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் இந்த பூண்டும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாசனை. நான் லைட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தட்டி கூட போட்டுக்கலாம், இல்லை பூண்டு பிடிக்காதவங்க அதை அவாய்ட் கூட பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கின உடனே இது தக்காளி ஆட் பண்ணி இதுவும் நல்லா மசியிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து குக்கரில் போட்டுடலாம் உங்களுக்கு. இப்போ வந்து இது 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்க, நல்ல முள்ளங்கி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டியால் நீங்கள் மசிச்சு விட்டாலே போதும், கரண்டியால் மசிச்சு விட்டாலே போதும் உங்களுக்கு. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கூட்டு ரெசிபி தான் உங்களுக்கு. இதில் வந்து காரத்துக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, பாருங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இதையும் இதுலேயே இப்போ போட்டுடலாம். உங்களுக்கு நல்ல திக்காகவே இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பூண்டு, அதையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாமே தாளிச்சோம் இல்லைங்களா, தாளிச்சது எல்லாத்தையும் இதில் கொட்டியாச்சு. தேங்காய், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இது வந்து ஒயிட்டாக இருக்கிற குழம்பு தான் இது. பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கனால நம்மளுக்கு இந்த கலரில் இருக்குது. மஞ்சத்தூள் கூட நீங்கள் இதில் போட்டுக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒயிட்டிஷாகவே இருக்கும். இப்போ இது வந்து
குக்கர்ல வச்சு ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம தேங்காய் ஊத்தியாச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாமே தாளிச்சாச்சு. இப்ப விசில் வச்சு இறக்கி நீங்க அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இப்ப இதை ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு அப்படியே நீங்க சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ ஒரு விசில் முடிஞ்சிருச்சு பாருங்க. ஒரு நல்ல ருசியான முள்ளங்கி வச்சு முள்ளங்கி பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம மிளகாய் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இத வந்து சர்வ் பண்ண வேண்டியது. அதான் எல்லாமே நம்ம ஒரே தடவை தாளிச்சு குக்கர்ல போட்டுட்டோம். அதனால உங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். நல்ல சாதம் சாதத்தோட நெய் எல்லாம் போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா ரசத்தோட எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை நம்ம சர்வ் பண்ணி உங்களுக்கு இப்போ ஒரு ருசியான முள்ளங்கி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை வீட்டில் பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் நீங்க பேச்சுலர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.